தண்ணீர் தொட்டில் துணி துவைக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக ஏதோ வாக்குவாதம் நிகழ்ந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை மேஜர் மதன்குமார் அவர்கள் மிக அருமையாக வர்ணித்தார். அவர் சிஎம்பி கோர மிலிட்டரி போலீஸை சேர்ந்தவர். அவருடைய அண்ணன் ஹவுதர் பிரபாகரன் நான் இருந்த ஆர்டிலரி பீரங்கி படையைச் சேர்ந்தவர். அவர்களை தகராறு செய்தோம் மறந்தோம் என்று இல்லாமல் 10 குண்டர்களுடன் 10 ரவுடிகளுடன் வந்து பட்ட பகலில் கையையும் காலையும் வெட்டி லான்ஸ் நாயக் பிரபு என்ற அந்த 26-27 வயது இளைஞர் ஆன் தி ஸ்பாட் மரணமடைந்துள்ளார். அதை தட்டி கேட்க யாரும் இல்லை. அதை செய்தவரை அரஸ்ட் கூட இந்த அரசாங்கம் செய்யவில்லை. எதிர்ப்பு வலுப்பெற்றதற்கு பிறகுதான் 3 நாட்களுக்கு பிறகு இந்த வெட்டி கட்ட அரசு அந்த கவுன்சிலரை மட்டும் கைது செய்துள்ளது. அவருடன் கூட இருந்த அந்த மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. வெட்கம் வெட்கம் வெட்கக்கேடு. தமிழ்நாடு அரசே விழித்தது. ராணுவ வீரர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். ராணுவ வீரர்களுக்கு மேடை இல்லை என்று நினைக்காதீர்கள். ராணுவ வீரர்கள் மிரண்டால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும். ஒரு 40 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் அது. இது பஞ்சாப் மாநிலத்தில் இதே போன்று ஒரு ராணுவ வீரர் மீது கை வைத்ததற்கு அந்த பஞ்சாப் பட்டாலியன் ஃபுல்லா போய் அடிச்சு நிமித்திட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் நடக்கணுமா? இங்க ஆடிப்படும் தமிழ்நாடு வேண்டாம், எங்களை வெறுப்பேத்தாதீங்க. நாங்க காண்டானோன்னா அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. நல்லதுக்கு தான் நாங்க செய்வோம், ஆனா எங்களை துன்புறுத்தினீங்கன்னா நாங்க இறங்கணும்னா அப்புறம் வேற மாதிரி போயிடும். அதனால தயவு செய்து ராணுவ வீரர்கிட்ட விளையாடி பார்க்காதீங்க, சின்னாபினம் ஆடுவீங்க, அவ்வளவுதான். சரி, இதற்கு மேல நான் சொல்ல விரும்பல. இதுக்கு மேல என்ன நடக்கும்னு நடக்கும். போயிட்டு கொலை பண்ணிருக்கான், படுகொலை, அடித்து கொல்லப்பட்டிருக்காரு. அப்ப இந்த நாட்டோட சட்டத்திட்டம் எங்க போச்சுங்க? இது எல்லை மீறிட்டாங்க. இந்த ரவுடிகளுடைய அட்டகாசம், திமுக ரவுடிகளுடைய அட்டகாசம் எல்லையை மீறி விட்டது. எனவே ராணுவ வீரரை தொட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராணுவ வீரரை தொட்டதனால் இவர்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுத எங்கள் தலைவர் அண்ணாமலைஜி இருக்கிறார். கண்டிப்பாக இந்த ஆட்சியை முறியடித்து 2024 நடக்க வேண்டிய விஷயங்கள் இந்த திமுகவுக்கு அழிவோம் என்று தெரிந்துவிட்டது. எனவே என்னென்ன அராஜகம் செய்ய வேண்டுமோ அத்தனை அராஜகத்தையும் செய்து ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய அழிவுக்கான பாதை. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் யாருடைய பணத்தில் பேனா வைக்கிறாங்களாம்? யார் பணங்க? 90 கோடி ரூபாய்க்கு இது பேனா வைக்கணும், அப்புறம் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு சமாதி கட்டணும். ஏங்க அவருது இருக்குது எவ்வளவு இடம்? போய் கட்ட வேண்டித்தானே, போய் வைக்க வேண்டித்தானே. அவங்க மேல வந்து குண்டாஸ் போட்டிருக்கணும். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ கிளியர் ஆக்ட் ஆஃப் குண்டாஸ். இதை எதுவுமே செய்யாம மௌனம் காக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்க வந்து இங்க இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து எந்த ஒரு வீரனுக்கும், எந்த ஒரு காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை வீரருக்கும் இது வரக்கூடாது. ஏன்னா இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வெறும் இந்த குடும்பத்தோட மட்டும் எடுத்துட முடியாது. இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு கொதிநிலையான மனநிலையில தான் இங்க வந்திருக்காங்கன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஏன்னா நாட்டை காப்பாத்துறதுக்கு தன்னை உயிரை வந்து ஒரு பிளாங்க் செக், ஒரு காலி செக்ல கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ராணுவம் மட்டும்தான்.